குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக ஒரு லாஸ்ட் 10 டேஸ் ஆனால் வீடியோ போட முடியல, சாரி கேட்டுக்கிறேன். முதல்ல பிஃபோர் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இந்த வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் வந்து டெய்லியும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து 2019 நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நிறைய பிரித்து போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்ட் 1 வீடியோ பார்ப்போம். அதில் இம்பார்ட்டண்டான இதுவோ அதை பார்ப்போம். இப்போ டிஎன்பிசி வரப்போகிறதுனால பேங்கிங் அப்போ எஸ்எஸ்சி ரயில்வே டிஎன்பிசி எல்லாத்துக்கும் கம்பைன் ஆகி மேக்ஸிமம் இது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி எது அது கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கம்பைன் பண்ணி நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. பாருங்கள், இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? பர்டிகுலராக இந்த ஸ்பெசிஃபிக்காக பேங்கிங்க்கு ரயில்வேக்கு அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, இதில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பார்ட் 1 என்னென்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்ட் சம்மர் கேம்ஸ். இது எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2019 வென்யூ அபுதாபி யூஏஇ நடந்திருக்கு. யூஏஇயோட கேபிட்டல் தெரியும், அபுதாபி, ஓகேவா? இதோட ஃபோக்கஸ் டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னாவே அது பேரா ஒலிம்பிக்ஸ் மாதிரி தான், டிசபிலிட்டிஸ் உள்ள இருக்கவங்களுக்கு தான் இந்த ஒலிம்பிக்ஸ் நடத்துகிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா. கேலோ இந்தியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேம், வந்து இந்தியாவில் நடந்த ஒன்றுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடந்தது. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நடந்துச்சு, புனேயில். ஜான் 9லேருந்து ஜான் 20 வரைக்கும் நடந்தது. இதில் யார் வின் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் வின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதோட மெடல்ஸ் ரொம்ப முக்கியம், கோல்டு மெடல் எடுத்துகிட்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க, ஓகே? நெக்ஸ்ட் கேலோ இந்தியாவுக்கு அடுத்து நேஷ்னல் கேம்ஸ் நடந்திருக்கு. 39th நேஷ்னல் கேம்ஸ் இது, ஓகேங்களா? இது வந்து மேகாலயாவில் நடந்திருக்கு, ஓகே? மேகாலயோட கேபிட்டல் ஷில்லாங், ஓகேங்களா? அதோட சிஎம்மும் கவர்னரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2022 நடக்க போகுது. வென்யூ வந்து மேகாலயா, ஓகேவா? இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா க்ளௌடட் லியோபார்ட். இந்த நேஷ்னல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா 2022 நடக்க போதில்ல, அதோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளௌடட் லியோபார்ட், அங்கே இருக்கிற லியோபார்டோட சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் 2000 ரன்ஸ். ரீசெண்டாக இதுதான் இந்த ரெக்கார்ட் நடந்துச்சு. 20,000 ரன்ஸ் வந்து, சாரி 2000 ரன்ஸ் சொல்லிட்டேன், 20,000 ரன்ஸ் சாரிங்களுக்குலாம் ஃபாஸ்டஸ்ட். கொஞ்சம் கம்மியான இன்னிங்ஸில் 20,000 ரன்ஸ் க்ராஸ் பண்ண ஒரே வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். இந்தியாவை சேர்ந்தவர் 417 இன்னிங்ஸில் இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட் ஐசிசி கிரிக்கெட் அவார்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல மென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்குமே ஒரு 3 அவார்ட் தொடர்ந்து கிடைச்சதே கிடையாது, 3 அவார்ட் கிடைச்சது கிடையாது எந்த கிரிக்கெட்டையாருக்குமே, எங்கே எந்த நேஷனல்லையும். இந்தியன் பிளேயரான விராட் கோலிக்கு 3 அவார்ட் கிடச்சிருக்கு. என்னென்னா ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட்டர் யார் கிடச்சிருக்கு, ஓடிஐ கிரிக்கெட்டர் யார் கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட் சார் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் ட்ராஃபி அந்த கிரிக்கெட் அவார்டும் கிடச்சிருக்கு. இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 2018 அவார்டு ஆனால் 2019 கொடுத்ததுனால இது ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் உமன்ஸ்க்கான அவார்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ராக்கல் ஹேலோ ஃப்ளின்ட் அவார்ட் உமன்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர், அது வந்து ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் ஆஃப் த இயர். இது உமன்ஸ் கிரிக்கெட்டர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா, ஓகேங்களா? ஸ்மிருதி மந்தானே இன்னொன்று பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்டர் யாரோ அவங்க தான் வாங்கியிருப்பாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் T20 பிளேயர் ஆஃப் த இயர் அது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் அலிசா ஹெலி, அவங்களுக்கு தான் T20 கிரிக்கெட் ஆஃப் த இயர். ஞாபகம் வச்சுங்க, ஓடிஐக்கு நம்ம இதில் வந்து இந்தியனில் மேக்ஸிமம் அவார்டு வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானாவும் மிதாலி ராஜும் தான். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கற்றுக்கோங்க, எது எது கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கும் கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் பாருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹே ஃபின்லாட் அவார்ட், அப்புறம் ஓடி கிரிக்கெட் அவார்டு மட்டும்தான் ஸ்மிருதி மந்தானா, ஓகேங்களா? ஆலிசா பெரிய வந்து T20. நெக்ஸ்ட் எமர்ஜிங் பிளேயர் அவார்டு 2018 பார்த்தீங்கன்னா மென்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், எல்லாருக்கும் தெரியும், விக்கெட் கீப்பர், இஸ் அ ஹிட்டர், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், சின்ன பையனாக இருப்பார், டெல்லி டேடவல்ஸ்க்கானவர், தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் சோஃபி எலஸ்டோன், ஓகேங்களா? அவங்க வந்து இங்கிலாண்டு நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2019, இது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் கேட்க வாய்ப்பு கம்மி, ரொம்ப கம்மி. அதை விட்டுட்டு மற்றவர் படித்தா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். நான் பார்ட் 2 டென்னிஸ் ஃபுட்பால் ஹாக்கி அதை பற்றி இன்னும் நிறைய போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா மென்ஸ் சிங்கிள்ஸில் ரோஜர் ஃபெடரர் ஜெயிச்சிருக்காரு, ஓகேங்களா? இந்த ரோஜர் ஃபெடரர் ஜெயிச்சது வந்து 100th ATP 2 டோர்னமெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இது வரைக்கும் 100th ATP 2 டைட்டில் இருக்குல்ல, அது எதுனா பார்த்தீங்கன்னா துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். அது யார் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரர். அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்காக இந்த ரோஜர் ஃபெடரர் நான் போட்டேன், ஓகேவா? தனியாக கிராண்ட் ஸ்லாம் விம்பிள்டன் அப்புறம் கிராண்ட் பிரிக்ஸ் என்னது அடுத்த வீடியோவில் போடுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் எங்கே 2021 எங்கே நடக்க போகுது பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு, அவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. நியூசிலாண்டோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐசிசி கிரிக்கெட் மென்ஸ் வேர்ல்ட் கப் அது வந்து 12th வேர்ல்ட் கப் நடந்து முடிஞ்சதில் இங்கிலாண்ட்ஸ் அண்ட் வேல்ஸில் நடந்த வேர்ல்ட் கப் மென்ஸ், அது 12th வேர்ல்ட் கப். அது யார் ஜெயிச்சது எல்லாருக்கும் தெரியும், இங்கிலாந்து ஜெயித்தாங்க. செகண்ட் இயர்னா நியூசிலாந்து, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐசிசி கிரிக்கெட் ரேங்கிங் ரீசெண்டாக அது லாஸ்ட் மந்த் ஒரு ரேங்கிங் லிஸ்ட் விட்டுருந்தாங்க, அது எந்தெந்த டீம் எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்கான்னு பார்ப்போம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்தியா தாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஓடிஐ சாம்பியன்ஷிப்பில் இங்கிலாந்து செகண்ட், இங்கிலாந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் T20 பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்
சயித் முஷ்ஃபக் அலி ட்ராஃபி. இது வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ராஃபீஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், சயித் முஷ்ஃபக் அலி இது எந்த ஸ்போர்ட்ஸ்க்கான ட்ராஃபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சாம்பியன் யார் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இரானி கப். இரானி கப் 2019 ரீசெண்ட் நடந்து முடிஞ்சது, அது யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா விதர்பா டீம் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் எங்கே நடக்க போகுதுன்னா ஆஸ்திரேலியா. அது வந்து முன்னாடி பார்த்தது வந்து 2021 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஓகேவா உமன்ஸ்து, அது நியூசிலாந்து. இது வந்து T20 ஆஸ்திரேலியா ஓகே. ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் கேன்பெரா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எவர் உமன் கிரிக்கெட்டர் டு ப்ளே 201 இன்டர்நேஷனல் மித்தாலி ராஜ். இதாக நான் சொன்னேன், நான் மித்தாலி ராஜுக்கும் ஸ்மிதா மண்டனாக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். மித்தாலி ராஜ் வந்து 200 ஓடி அதிக ஓடி மேட்சஸ் ஆடுறது யார் பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ். பட் ஓடி கிரிக்கெட்டர் ஆஃப் இயர் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை ஓப்பன் சேலஞ்சஸ் ஓன் பை காரின் மவுட்டன். இது சென்னை ஓப்பன் சேலஞ்சஸ் ஏன் நான் எடுத்து போட்டேன்னா இது டிஎன்பிஎஸ்சி ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது, அதனால இதை போட்டிருக்கேன். சென்னை ஓப்பன் சேலஞ்சஸ் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சது யார் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த காரின் மவுட் ஓகேங்களா. இது பார்ட் ஒன் வீடியோ. பார்ட் டூ வீடியோவில் இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு கிராண்ட் பிரிக்ஸாக இருக்கட்டும் விம்பிள்டன் சாம்பியன்ஸும் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.